சென்னை மாநகரில் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் குழாயில் அடைப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளானார்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த பிரச்சனையை தீர்ப்பது எப்படி? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகரில் குடிநீர் வாரியமே கழிவுநீர் மேலாண்மையிலும் ஈடுபட்டு வருகிறது. மாநகரில் உள்ள 13.36 லட்சம் குடிநீர் இணைப்புகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 106 கோடி லிட்டர் குடிநீர் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இதில் 70 கோடி லிட்டர் கழிவுநீராக வெளியேறி வருகிறது. இப்படியான சூழலில் கடந்த சில நாட்களாக சென்னை நகரில் பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதாகவும், அதனால் துர்நாற்றம் ஏற்படுவதாகவும் மற்றும் சுகாதாரமற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் புகார்கள் குவிந்தன. இது தொடர்பாக குடிநீர் வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டபோது கழிவுநீர் குழாய்களில் திடக்கழிவுகளினால் ஏற்பட்ட அடைப்பே காரணம் என தெரிய வந்துள்ளது. பொதுவாக கழிவுநீர் குழாயில் வடிகட்டி சேம்பர் அமைக்கப்பட வேண்டும் எனவும், அவை அமைக்கப்படாததாலேயே இதுபோன்ற நிலை ஏற்படுவதாகவும் குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள் கூறுகின்றனர். வடிகட்டி சேம்பர்னு பேர் இருக்கு. அந்த சேம்பர் வேற, நம்ம ரெகுலர் சேம்பர் வேற. வடிகட்டி சேம்பருங்கிறது வந்து இப்ப நம்ம பழைய காலத்துல செப்டி டேங்க் இருக்க மாதிரி 3 அறைகள் இருக்கும். அதுல முதல்ல ஒரு தண்ணி வந்து விழுந்தோம்னா அதுல சாலிட் வேஸ்டோட வரும், அடுத்தது ஃபில்டர் ஆகி கடைசியில எண்டு பாயிண்ட்ல தான் ஒரு வாட்டரா போகும். அதுதான் நம்ம கழிவுநீர் குடிநீர் வாரியத்துல போட்டிருக்காங்கல்ல, அந்த கழிவுநீர் குழாயோட இணைக்க வேண்டும். ஆனா இந்த சேம்பர் இல்லாதனால, கழிவுநீர் தொட்டி இல்லாதனால டைரக்டா ரோட்ல இருக்கக்கூடிய கழிவுநீர் குழாய்க்கு வந்துடும். இந்த குழாய் வந்து நேரம் எங்க போகுதுன்னா பெரிய பம்பிங் ஸ்டேஷனுக்கு போகுது. டிராவல் ஆகி போகும்போது நிறைய இடையூறுகள், இது அடைப்பு இருக்கிறதுனால அங்கங்கே அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் ரோட்ல வழியுது. வடிகட்டி சேம்பர் இல்லாததால் கழிவுநீர் குழாயில் செல்லும் திட கழிவுகள் குடிநீர் குழாயில் கலக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். இப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டுட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு நாள் வந்து குடிநீர் குழாயில தண்ணி இருக்காது, அடுத்த நாள் தான் தண்ணி வரும் பம்ப் பண்ணும்போது. கழிவுநீர் குழாயில பிரஷரா தண்ணி இருக்கு, ஃபுல்லா இருக்கு. ஸோ எங்கேயாவது ஒரு குழிநீர் குழாயும் பக்கத்துல சில இடங்கள், நிறைய இடத்துல போகுது, வீடுகள்ல போகும்போது இதனுடைய பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, கழிவுநீர் குழாயோட பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ வந்து இது கலக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சென்னை மாநகரை பொறுத்தவரை 60% வணிக கட்டடங்களில் வடிகட்டி சேம்பர் இல்லை என்கிறார்கள் குடிநீர் வாரிய அதிகாரிகள். அந்த வடிகட்டி சேம்பர் இருக்கும் 40% கட்டடங்களில் முறையான பராமரிப்பு இல்லை எனவும், 10% கட்டடங்களில் மட்டுமே வடிகட்டி சேம்பர் திருப்திகரமாக இருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சூழலில் கழிவுநீர் குழாயில் அடைப்புகள் ஏற்படுவதை தடுக்க அடுக்குமாடி கட்டடங்கள், விடுதிகள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்டவை உடனடியாக தங்கள் கழிவுநீர் இணைப்புகளில் வடிகட்டி சேம்பரை அமைக்க வேண்டும் என்பது நகர்ப்புற கட்டுமான நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. இதனை கட்டாயமாக தமிழ்நாடு அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இப்போ எந்த பில்டிங் பண்ணாலும் இது மாதிரி ரீசைக்கிள் ட்ரீட்மெண்ட் வந்து கம்பல்சரி வரணும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் ஆல்ரெடி வச்சுருக்காங்களோ இது ரீசைக்கிள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மாற்றுறது, கன்வர்ஷனுக்கு ஒரு டேட் கொடுத்து கவர்மெண்ட் ஒரு மானியமே கூட கொடுக்கலாம். பருவமழை காலங்களில் கழிவுநீர் குழாய்களில் ஏற்படும் அடைப்புகள் தான் நகரின் பல பகுதிகள் நீரில் மிதப்பதற்கு காரணமாக உள்ளது. எனவே வடிகட்டி சேம்பர் அமைப்பதும் அதை பராமரிப்பதும் மிக அவசியமான ஒன்றாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா மற்றும் சிவராஜுடன் செய்தியாளர் பால வெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.